பார்க்குற சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபி. பச்சை பயிறு வச்சுட்டு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ரைஸ் செய்வோம்ல சாதம், அந்த ரைஸ் கூட நீங்கள் 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் ரைஸுக்கு 1 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கணும். நான் ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவர் பக்கம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும், அப்போ தான் அடிப்பிடிக்காது. நான் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். கரம் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோம்போட வாசம் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இது வந்து ஹார்ட் பேஷண்ட்க்கெலாம் ரொம்ப நல்லது. 1 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். வெஜிடபிள் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கு அப்புறமா 1 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த தக்காளியிலேருந்து வர ஜூஸ்லேயே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் 2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் அது கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனமெல்லாம் போனதுக்கு அப்புறமா பச்சைப்பயிரை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஊற வச்சிருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னால் நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி போட்டிருக்கேன், அதனால 3 கப் தண்ணி. நம்ம வந்து பச்சைப்பயிருக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் அந்த அரிசியும் பருப்பும் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மூடி போடாமல் வேக வைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து 1/2 மூடி அளவு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும். நம்ம போட்டிருக்க லெமன் ஜூஸ், கொத்தமல்லி எல்லாம் அந்த மசாலா கூட ஒரு சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கணும். நம்ம இந்த பிரியாணியை தம் வச்சு தான் பண்ண போகிறோம். இதே ரெசிபியை நீங்கள் குக்கரில் கூட பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே 1 மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் நான் 1 பெரிய தோசைக்கல் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கணும். 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நம்ம வச்சுட்டு. இப்போ எடுத்து பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக ஸ்மெல் வருது. இது கூட நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கீ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் நம்ம பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கோமானே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பச்சைப்பயிறு பிரியாணி ரெடியாகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.